பிக்பாஸ் சீசன் ஃபைவ் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் லிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் நிறைய ஓட்டிங்ஸ் எடுத்திருக்கா யாரெல்லாம் கம்மியான ஓட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன் அஃபிஷியலான சைட்லேருந்து நமக்கு இந்த விவரங்கள் கிடச்சிருக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் யார் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போக போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்து எவிக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அக்ஷரா சிபி நிரூப் பவானி மதுமிதா ஐக்கிபேரி இசைவாணி ஜானி அபிநய் மற்றும் சுருதி இவங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க இல்லையா இந்த நாமினேஷன்ல யார் அதிகமான ஓட்டிங்ஸ் எடுத்திருக்கா யார் ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டிங்ஸ் எடுத்திருக்கா இந்த வாரம் இவங்க தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போக போறாங்க எபிக்ட் ஆயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷரா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அவங்களுக்கான ஓட்டிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கு அவங்களுக்கான ஓட்டிங்ஸ் என்னன்னா அக்ஷரா அது ஓட்ஸ் இருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் இருக்காங்க அடுத்து வந்து சிபி இவங்களுடைய ஓட்டிங்ஸ் என்னன்னா ஃபிஃப்டி

இருக்காங்க டென் பாயிண்ட் தேர்ட்டின் இருக்காங்க இசைவாணி இவங்க ஓட்டிங்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஓட்ஸில் இருக்காங்க எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டீன் தான் இவங்க இருக்காங்க நெக்ஸ்ட் இவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்காங்க செவன் ஃபார்ட்டி டூ இருக்கார் பார்த்தோம்னா சுருதி இவங்களோட ஓட்டிங்ஸ் வந்து ஃபைவ் அண்ட் இவங்களோட என்னென்னா செவன் பாயிண்ட் ஒன் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவிக்ஷன் உண்மையாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் தீபாவளி வாரம் வேற இல்லையா ஸோ இதனால் வந்து இந்த தடவை எவிக்ஷன் வந்து இருக்காது யாரும் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இல்லைனா யார் இந்த தடவை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னா சுருதி தான் கண்டிப்பாக போவாங்க ஏன்னா இவங்களுடைய ஓட்டிங்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது மக்களுக்கு என்னவோ சுருதியை பிடிக்கலை போல இருக்குது அதனால தான் ஓட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைப்பா சுருதி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கு இல்லையா சுருதியை காப்பாற்றிடலாம் அபிநய் கூட வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அவருமே வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போகிற ஒரு ஜீவன்னா சுருதி மட்டும்தான் ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது பிக் பாஸ் நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க